கங்கா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நாம் பார்ப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர்கள் இவர்கள்தான் மனிதர்கள் யாவரும் ஏதேனும் ஒரு திதியில் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் பலரும் தன் பாவவினையால் எவ்வளவு முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் ஒரு முறையாவது உங்களுக்குரிய சித்த ஜீவ சமாதிக்கு நேரில் சென்று ஜென்ம நட்சத்திரத்திலோ திதியிலோ தரிசித்துவிட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் சித்தர்கள் எந்த திதியில் பிறந்தார்கள் என்பதை வரலாறு சரியாக குறிப்பிடவில்லை ஆனால் நட்சத்திரங்களையும் பிறந்த தமிழ் மாதங்களையும் குறிப்பிட்டு அவற்றை இங்கே எடுத்து எடுத்திருக்கிறோம் அதன்படி சென்று வழிபட்டால் நலம் காணலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை பற்றி பார்ப்போம் எல்லா சித்தர்களுக்கும் ஜீவ சமாதியும் சிவ ஆலையும் இருக்கும் குறைந்தது சித்த தியானத்திற்கு அரை மணி நேரமாவது ஒரு நிலையில் அமர வேண்டும் இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையையும் போக்கிக் கொள்ளுங்கள் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் சித்தர் குரியது இவர் சிதம்பரத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் அவரவர் பெயரே மந்திரம் எனவே சித்தருக்கான பெயரை மரியாதையாக உச்சரித்தாலே போதும் ஓம் குருவே சரணம் என மூன்று முறை கூறி ஓம் ஸ்ரீ திருமூல சித்தகுரு சுவாமியே சரணம் சரணம் என முடிந்தளவு கூறலாம் மற்ற ராசிக்காரர்களும் இதே முறையில்தான் மந்திரம் கூற வேண்டும் திருமூலர் என்ற பெயரை நீக்கி உங்கள் சித்தருக்கான பெயரை சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் மட்டும் ஏற்றி மனம் ஒருநிலைப்படுத்தி உங்கள் சித்தரை வணங்கி வாருங்கள் நிச்சயம் அவர்களின் அருளாசி கிடைக்கும் நன்றி வணக்கம்